நைட் வந்து அவனை எப்பவுமே அவுத்து விட்டுட்டு தான் நான் வந்து மேலே போய் தூங்குவோம். அப்போ வந்து அவுத்து விட்டுட்டு மேலே போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறோம் ஃபுல்லாக நொண்டிகிட்டே இருந்தான், நான் ஒழுங்காக நடக்க முடியாமல் இருந்தான், சாப்பிடாமல் இருந்தான். ஸோ இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நிறைய பிரச்சனை வந்து ஒரு ரெண்டு நாளாக அவன்கிட்ட வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அப்புறமா வந்து அவனை நான் வந்து ஒரு ஆமாம் நான் சொன்ன மாதிரி வந்து அவனோட லெக்கு வந்து சரியாயிடுச்சு, ஆனால் அந்த சாப்பிட்ற ஹேபிட் இன்னும் சரியாகல. உங்களையுமே வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் டாகுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். சாப்பிடாமல் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ரீசன் தான் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு ரீசன் வந்து இப்போ நான் ரேம்போ கீழே சாப்பாடு கொடுத்துட்டே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ தான் அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் பொறுமையாக, ஒரு ஃபைவ் டேஸாக வந்து ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை. ஆனால் ரீசன் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபுட்டுக்கு ரெடியான பொசிஷனில் உட்காந்துட்டான். ஆனால் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது வந்து சாப்பாட்டில் வந்து லைட்டாக தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸாக செட் ரீசெண்டாக டூ டேஸில் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வெயிட், எஸ். ஸோ இப்போ ரீசெண்டான டைம்ஸில் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து அவனுக்கு வந்து டிவார்மிங் பண்ணாமல் இருந்தனால தான் வந்து அவனுக்கு வந்திருக்கும், இப்படி சாப்பிடாமல் கம்மி பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சேன். அது ஒரு ரீசனாக இருந்தாலும் நான் அந்த டிவார்மிங் டேப்லெட் அவனுக்கு கொடுத்தேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து சாப்பாடை வந்து குறைச்சி தான் இருந்தான். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க போகிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வீக்காக வந்து அவன் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து எக்கு வந்து ராவாக அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான் ரைஸில். ஸோ வந்து அந்த ஸ்மெல்லுக்காக இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரீசனாக தான் இருக்கணும். ஒன்று வந்து டிவார்மிங், அந்த பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கலாம். அதாவது அவன் வயிற்றில் வந்து பூச்சி வந்தனால அவனால் சாப்பிடாம, அதாவது பசி இல்லாமல் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அது ஒரு ரீசன். ஆனால் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவார்மிங் டேப்லெட் நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்குறேன்னா போய் பாருங்கள், லாஸ்ட் வீக் வந்து டிவார்மிங் டேப்லெட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத காமிச்சிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து டிவார்மிங் டேப்லெட் கொடுத்துமே ஒரு நாலு நாளுக்கு வந்து சாப்பிடாம தான் இருந்தான். ஸோ அந்த நாலு நாள் அவன் பட்னியாக இருந்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சோடனே அவனால் வந்து வேஸ்ட் பண்ணதுக்கு அவனுக்கு வந்து மைண்ட் செட் வரல. ஸோ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ வந்து மறுபடியும் ஒரு டூ டேஸ் வந்து கம்மி பண்ணால், ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வாக்கிங் போகும்போது வந்து இன்னொரு டாகோட வந்து ஸ்மெல்லை வந்து ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து வெளில வாக்கிங் போகும்போதே வந்து இடத்த வந்து மார்க் பண்ணிகிட்டே தான் போனான். ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ரீசன் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டாக் வந்து, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஃபீமேல் டாக் வந்து ஹீட் வந்துருச்சுன்னா அது வந்து ரோட்டில் வந்து மார்க்கிங் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த அதை இவன் ஸ்மெல் பண்ணான்னா இவன் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இப்படிலாம் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா அவன் மைண்டில் வந்து அந்த தாட் தான் போயிட்டுருக்கோம். இவன் வந்து கொஞ்சம் பெரிய ஏஜ் வந்துட்டுருக்கனால வந்து இவன் வந்து இப்போ இந்த மீட்டிங்கோட மைண்ட் செட் வந்து அவனுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது வந்து உங்கள் டாக் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எய்தர் வந்து டிவார்மிங்கில் பிரச்சனையாக இருக்கும், அப்படின்னா உங்கள் டாக் வந்து அந்த மீட்டிங்கான டைம் வந்து வந்திருக்கும். ஸோ வந்து நம்மளோட ரேம்போக்கு வந்து மீட்டிங்கான டைம் வந்திருக்கு. ஆனால் நான் இப்போதைக்கு மீட்டிங் கூட போகிறதில்ல, ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகட்டும் அப்படின்னு நான் வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து உங்கள் டாக் வந்து சாப்பாடை கம்மி பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். நீங்கள் வந்து இவன் சாப்பிட மாட்டிக்கிறான் அப்படிலாம் நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா வந்து நான் பயந்தேன், அதனால தான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து காமிச்சேன். எய்தர் அவனுக்கு வந்து டிவார்மிங்கில் பிரச்சனையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து அவனை வந்து மீட்டிங்க்கு போகணும் அப்படின்ற தாட் வந்து அவன் மண்டியில் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ரேம்போக்கு வந்து மீட்டிங் போகணும் அப்படின்ற தாட்டு தான் வந்து அவன் மண்டியில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவன் சாப்பிடாமல் இருக்கிறான். ஒயர் விட்டுரு, சாப்பிடாமல் இருக்கிறான், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து தொடும் போது வந்து இப்போ என்னை தொட விடுறான். முந்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து கடிச்சிட்டே இருப்பான். ஒய் ஒய், மாஸ்க் விட்டுரு. ஸோ முந்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் தொடமோ தொட விட மாட்டான், என் கையை கடிப்பான். ஸோ வந்து உங்கள் டாபர்மேன் வந்து வளர வளர உங்களை கடிக்கிறது நிறுத்துவான், உங்களை தொட விடுவான். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களை தொட விடலை, உங்களை கடிக்கிறான் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வந்து யோசிக்காதீங்க. ஸோ ரீசன் வந்து இந்த ரெண்டு ரீசனாக தான் இருக்கணும். எய்தர் வந்து நீங்கள் வந்து அவனுக்கு டிவார்மிங் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து உங்கள் டாக் வந்து மீட்டிங்க்கு போகிறதுக்கான டைம் வந்து இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ வந்து இந்த ரெண்டு ரீசனில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெரிய வைக்கணும்னு நினச்சேன். ஸோ இனிமேல் வந்து உங்கள் டாக் சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஏன்னா நான் இந்த சேனல் என்ன பண்ண நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டாபர்மேன் வளர்த்துட்ருக்கேன். ஸோ வந்து நான் என்னென்ன பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சேனா நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தெரியாது. இந்த என் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இவனும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்து இதுதான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்.
ஸோ மறுபடியும் அடுத்த அடுத்த ஃப்ரைடே உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் டாக் சாப்பிட்லன்னா வந்து இன்னத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எதுக்கு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இதை டிவாமி கொடுக்கணும் அப்படிலாம் வந்து வந்து அவன் அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து அட்டைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணும். ஸோ மறுபடியும் அடுத்த ஃப்ரைடே உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைட்டாக இன்ஃபர்மேட்டிவ் வந்து நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே ஃப்ரைடே நான் என்னோட டாபர்மேன் வச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் டியூஸ்டே வந்து நான் ஒரு கார் வீடியோ போடுவேன், அதை வேணால் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். பை மக்கஸ்.